எஸ்டர்டே நான் தூங்குறதுக்கு முன்னாடி 5:30, 6:30, 7:30 அலாரம் வச்சேன். ஏன்னா நேற்றெடுத்த பிளாக் எடிட் பண்ணுறதுக்கு. பட் ஐ வோக் அப் ஏர்லி மார்னிங் 11:00. ஸோ இன்னைக்கு இருக்கிற முக்கியமான வேலை 2:30 நேற்று பிளாக் எடிட் பண்ணி யூடியூப்ல எப்படியாவது போஸ்ட் பண்ணிடணும். ஹோப்ஃபுல்லி சாரி மோடிஜி, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பீஃப் கறி. டோன்ட் கெட் அப்செட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அருணேஷ் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வரல. ஏன்னா அதுக்கு ரீசன் இவன் தான். நேற்று கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். This is what happens when you fight with me. When you fight it? Like it. Like don't make mess with me. Then I will go into rice. Go into rice. பார்க்கல என்னையே பார்க்குறதுக்கு உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஆள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்போ பா வேணாம்ப்பா நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் கேப் ஓட்டணுவாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு இட்டோல் சரி ஓகே ஈவினிங் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு மாசம் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ டுடே யூ ஆர் கோயிங் டு சீ நியூ பர்சன் இன் மை பிளாக். ஸோ இன்ட்ரடியூசிங் கேரக்டர் நம்பர் 1 இன் மை லைஃப், அது யாருன்னா சதீஷ். சதீஷ்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, காலிப் ஜாண்டி ரோஸ் ரோஸ். ஸோ பேசிக்கலி வந்துட்டு ஜாண்டி ரோஸுக்கு வந்துட்டு கேமரா ஷை இருக்குது. அதனால் ஐ எம் கோயிங் டு ஆஸ்கிங் 5 க்வெஸ்டின்ஸ். அந்த க்வெஸ்டின்ஸுக்கு மிஸ்டர் ஜாண்டி ரோஸ் வந்துட்டு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் போனா கண்டிப்பா எவ்ரி கிறிஸ்மஸ் வந்துட்டு எந்தெந்த ஆண்டி தான் போட்டார். என் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இப்போ மாத்திருந்தாலும் எந்தில் இருக்காது, ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ க்வெஸ்டின் நம்பர் 2, ஜாண்டியோட லைஃப்லேயே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவனுடைய டாட்டூஸ்.
ஒரு ஒரு டாட்டு பற்றியும் சொல்லுவான், அந்த டாட்டு எதுக்கு குத்துனான்னு சொல்லுவான். ஓகே ஃபஸ்ட்டு ஜுவான் காமிப்பா எதுக்கு பார்த்துட்டேன். ரொனால்டோ ஆனால் இப்போ அவர் இல்லை ஆடல. ஜாண்டி வந்துட்டு ஃபுட்பால் 6 மாதம்தான் விளையாடினான். 6 மாதத்துக்கு அப்புறம் விளையாடவே இல்லை. 6 மாதம் முடிஞ்ச உடனே வந்துட்டு டாட்டு குத்துனான். அதுக்கப்புறம் ஏண்டா குத்துனன்னு சொல்லிட்டு இப்போ வருத்தம் போடுறான். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி திடீர்னு எது மேலே எதாவது ஆசை வந்துட்டு இந்த மாதிரி டேட்டூலாம் தயவு செஞ்சு குத்தாதீங்க. இது வந்து வுல்ஃப், இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஹவுஸ் ஆஃப் ஸ்டார்க். இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? நீ தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தீவிர ஃபேன்னா நானாவது வீட்டில் பேனர் தான் மாட்டினேன். என் தலைவர் வந்துட்டு பச்சைய குத்திட்டான். நெக்ஸ்ட் சொல்லுப்பா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜேஆர் நேமர் ஜேஆர் தாண்டி ரோஸ்பா அப்படின்னு இருக்கும் நேமர். ஆனால் வந்து குத்துனது ரெண்டுமே மீனிங்னா ஜேஆர் அப்படின்னா ஜூனியர் ஜூனியர் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர். இது நெக்ஸ்ட்டு வந்து அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு அதில் குத்துனது தான் ஒன்று அந்த ரெட் கலர் ஃபாண்ட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று இதெல்லாம் குத்திட்ட பிறகு லாஸ்ட்டாக தான் அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்குது. அவங்க அப்பா இல்லை இல்லை ஃபஸ்ட் டேட் வேணும் ஃபஸ்ட் டேட் டேட் சும்மா சொல்ல இல்லை இல்லை லாஸ்ட்டாக குத்துனது லாஸ்ட்டாக குட்டுருப்பான் ஃபஸ்ட் டேட் வீடியோ அதெல்லாம் சொல்ல இல்லைப்பா ஃபஸ்ட் டேட் தான்ப்பா வீடியோ காம சொல்லுவேன் ஃபஸ்ட் டேட் வேணும் டேட் முடி இருக்குது முடி இருந்தாலும் தெரியல முடி இருந்தாலும் தெரியல அந்த டேட்டுக்கு வந்துப்பா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நார்த் இந்தியா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம் மார்ச் மாதம். இவனை நம்பி கேம்பிங் செட்டெல்லாம் வாங்கினேன் ஆனால் வரவே இல்லை. எதுக்கு வரலன்னு நீ வந்து கேள்வி. நம்ம பாண்டு வந்து பாண்ட் கம்பெனியில் பாண்டில் மாட்டிக்கினேன் ஸோ அதனால் வர முடியல. ஆனால் இப்போ கோவா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எனக்கு ஜிலேபி கொடுத்தானுங்க. இந்த கோவா பிளானுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. யார் வந்து பிளான் பண்ணுறதுன்னா இவன் தான். அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லுது. நான் வர வரலன்னு சொல்ல அருணேஷ் தான் வரலன்னு சொன்னான். ஒருத்தன் வரலன்னா பிளானே கொலாப்ஸ் ஆகி ஃபுல்லாக அழுகிற நிலைமையில தான் நான் இருந்தேன். மனசே உடஞ்சி போயிடுச்சு. இந்நேரத்துக்கு நம்ம கோவாவில் இருந்துருக்கணும் சொல்ல போனா சூன் சூன் டிசம்பர் இதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகிறேன். நல்லா நேரம் வச்சுக்கோங்க. நான் காஷ்மீர் போகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே வரமாட்டான். ப்ரூஃப் இதுதான். யூடியூப்ல 14th பிளாக் தான் ப்ரூஃபே உங்களுக்கு. காஷ்மீருக்கு வரோம். ஓகே 4th கொஸ்டின் சிவா பத்தி சொல்லுமா? சிவா வந்து வேற லெவல். அர்ஜுன் ரெட்டி அர்ஜுன் ரெட்டியில வந்து சிவா கேரக்டர் கொடுத்தா அவன் தான். அவன் வந்து இருக்கிற இடமே வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ சிவா யாருன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிவா வந்துட்டு நான் கேரக்டர் நம்பர் 200 யூஸ் பண்றேன். எங்கள் கேங்கிலே இருக்கிறதுலே பயங்கரமான ஃபன்னு கேரக்டர்னா சிவா தான். அவன் இருந்தான்னா என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் தாண்டி? ஃபியூச்சர் பிளான் பிளானெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி வழி போதோ கடவுள் எப்படி வழி போட்டிருக்காரு அந்த வழியில் பார்த்து நடக்க வேண்டிய. நாங்கள் 12th தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனால் 12th ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு ஜாண்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறான். முக்கியமாக எப்போ கால் பண்ணி கூப்பிட்டாலும் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நிற்பான். எனக்கு நான் ஆக்சிடெண்ட் ஆனப்போ கூட கால் பண்ணால் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சின்னு இங்கேருந்து அடுக்கம் பாறைக்கு வரைக்கும் வந்தான். ஸோ தாண்டியும் சிவாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இவன் அருணேஷ் கூட. ஸோ ஒரு ஐ வில் இன்ட்ரடியூஸ் இன்மே ப்ளாக். இட்ஸ் ஹார்ட் டிஸ்க் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு அமுச்சேன். இப்போ தான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்னடா சந்தோஷமான விஷயம், சூன் ஐ வில் ரிலீஸ் மை லடாக் வீடியோஸ். மோஸ்ட்லி September 1 ஐ வில் ரிலீஸ். ஏன்னா வந்துட்டு September 1 இஸ் எ ஸ்பெஷல் டே. ஜிங்கிலியா சிக்கிறக்குள்ள சிரிக்கிறான்.